श्यामेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुमन्त्राय नमः. இதோ இந்த பாதத்துல கடைசி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவா இந்த பாதத்துல இருக்கக்கூடிய எட்டு அதிகரணங்கள்னால சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றாரு. அந்த ஸ்லோகத்தை சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த அதிகரணம் பலாதிகரணம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரங்களுடைய அர்த்தங்களை முதல்ல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்துடலாம். அது முதல் சூத்திரம் பலம் அகஹ உபபத்தே அப்படின்றது முதல் சூத்திரம். அதாவது பலம் எங்கேருந்து உண்டாகிறது அப்படின்னா, அசஹ பரமாத்மா கிட்டேருந்து தான் உண்டாகிறது. அது வந்து இங்க சுதபிரகாசியனும் சொல்றார், சூத்திரகாரருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கான். என்ன ஆனந்தம்னாக்க, பெருமாள்தான் பலப்பிரதான் அப்படின்னு சொல்றதுல அவ்வளவு ஆனந்தமா. அதனால முதல் சூத்திரமே சித்தாந்த சூத்திரமா போயிடு. மூணாவது சூத்திரம் தான் பூர்வபக்ஷ சூத்திரம், தேவனியனுடையது. அதனால முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம், நேர சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார். சூத்திரவாதம் அவ்வளவு ஆனந்தமா சித்தாந்தான் நம்முடைய எந்திரமானே எல்லா பலங்களையும் அருள்பவன் அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு ஆனந்தமா இருக்கு. ஆக பலம் அத்தக உபபத்தே, ஏன் உபபத்தி அப்படின்னா, இங்க வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். ரெண்டாவது சூத்திரம் சுதத்வாச்ச அப்படின்னு இருக்கு, முதல் சூத்திரமே பலமத உபபத்தேக இருக்கு. நமக்கெல்லாம் சாஸ்திர யோனித்வாதிகள சாஸ்திரம் தான பிரமாணம்னு சொல்லணும். அமாரி நேற்று ஸ்லோகத்துல கூட பார்த்தோம், சாஸ்திரமே அதாவது ஸ்ருதியே நமக்கு பிரமாணம் இருக்கு. அது சொல்லிட்டு போலாமே, எதுக்கு உபபத்தின்னு சொல்லணும் அது அப்படின்னா, ஏதாவது லோகத்துல ஒரு ராஜாவை, இந்த லோகத்துல நம்ம பாக்குறது ஒரு ராஜாவை நம்ம வந்து சேவை எல்லாம் பண்ணினோம்னாக்கா, பிரீதி பண்ணினோம்னாக்கா அவனுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. சந்தோஷம் உண்டாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், யாரு தனக்கு சேவை பண்றானோ பிரீதியை உண்டு பண்றானோ அவனுக்கு பரிபூர்ணமா அவனை காப்பாத்துறான், அவனுக்கு வேண்டிய அனுகூலங்கள் எல்லாம் பண்ணான். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாம வந்து என்ன என்ன பெருமாள்கிட்ட பிரீதி எல்லாம் பண்ணோமோ அதை அப்படி பண்ணினோம்னாக்கா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வரதான், அது ரொம்ப சந்தோஷம் வரதான். ரொம்ப சந்தோஷத்தினால அவன் என்ன பண்றான்னாக்கா நமக்கு அனுகிரகிக்கிறான், பரிபூர்ணமா நமக்கு அனுகிரகிக்கிறான். ஏன்னா இதுதான் உபபத்தி. இன்னொன்னு பூர்வபக்ஷி வந்து ஜெய்மினி, அவர் அபூர்வம்னு ஒண்ணு சொல்ல போற, அதை வச்சுட்டு அவர் கேள்வி கேட்கிறார். அது யுக்தியை வச்சுட்டுதான், ஏன்னா யாகம் இப்ப பண்றோம், யாகம் இப்ப பண்ணினோம்னாக்க அது உடனே யாக நஷ்டமாயிருக்கு, பலன் கிடைக்க போறதோ எப்பவோ. அப்போ இந்த யாகத்துக்கும் அந்த பலத்துக்கும் சம்பந்தம் என்னது அப்படின்னு அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம். அந்த அபூர்வம் தான் நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு கல்பிக்கிறான். அதுக்கு இவா சொல்ற நம்ம சித்தாந்திகள், நீ உபபத்தின்னு ஒரு பிரமாணம், அர்த்தாபத்தின்றாத உபபத்தி, அந்த அதாவது பொருத்த பொருந்துதல், இந்த பொருந்துதல்ன்ற ஒரு யுக்தி வச்சுதான் நீ சொன்னேன். எனக்கு யாக நஷ்டமாகிறது, பலனோ கிடைக்க போறது, நடுவுல சம்பந்தம் இல்லையே, அதுக்கு அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம். அத்தை கொண்டுதான் எல்லாம் இங்க வரும்னுட்டு ஜெய்மினி ஆட்சேபிக்கிறார். ஜெய்மினா ஜெய்மினியை சேர்ந்தவா ஜீவாம்சகாஜ், அதற்கு சமாதானம் அப்படி அல்ல. நீ அந்த மாதிரி உபபத்தி சொன்னா நான் இந்த உபபத்தி சொல்றேன், இந்த உபபத்தியை சொல்றேன், இதுதான் அவனுக்கு பொருந்தும். அது ஏன்னா அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தி, அவன் மகோதாரன், மகோதாரன் அவன். அதனால அந்த உபாசனாதிகள் யாகங்கள் எல்லாத்தினாலும் ஆராதிக்கப்பட்டவன். ஆகவே ஐசிக்கமோ ஆமுஷ்மிக்கமோ எது எது வேணுமோ அது அத்தனையுமே மோட்சமாகட்டும், தன்னுடையது கைவல்யமோ அல்லது ஐஸ்வர்யமோ சொர்க்காதி பலன்களோ அல்லது லோகத்தில் நமக்கு வேண்டிய பலன்களோ எல்லாத்தையும் பரம கிருபையா அனுகிரகிக்கிறான். ஆனால்
ஒரு அச்சேதனமான கர்மா க்ஷணத்வம்தான் ஆயிடுறது. பண்ணி ஒரு தட்டு தட்டினேன், உடனே சப்தம் வருது. ரெண்டு கையை தட்டுறேன், ரெண்டு கையை தட்டினா ஒரு சப்தம் வருது. உடனே அந்த சப்தமானது அழிஞ்சு போயிடுறது, நஷ்டமாயிடுறது. அது போய் எப்படி பலத்தை கொடுக்கும்? ஆனால் யாகாதிகள் பண்ணாக்க அவன் பிரீதன் ஆகிறான், பிரீதன் ஆனாக்க நமக்கு அவன் பலத்தை கொடுப்பான். அதனால இதான் பொருந்துதல்ன்றது அப்படின்னு நினைக்கிறார். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பலம் அத உபபத்தே அப்படின்னா சூத்திரம் இருக்கு. இங்க வந்து மோக்ஷ பலம், சொர்க்க பலம் இந்த மாதிரி இல்லை, வெறும் பலம் அப்படின்னு சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னாக்கா எல்லா பலன்களும் நஷ்டம். சாதாரண விஷய சுகத்திலேருந்து ஆரம்பிச்சு மோக்ஷ பர்யந்தம் இருக்கக்கூடிய அனைத்து புருஷார்த்தங்களும் எந்தனமான் கொடுத்துருவான். சூத்திரக்காரர் ஒவ்வொரு பதத்தை போடத்தேமோ அவ்வளவு அழகா பிரயோகம் பண்ற, அவ்வளவு அழகா பிரயோகம் பண்ற. ஏன் வெறும் பலன் தான் போட்டிருக்க, உபபத்தேகன்னு போட்டிருக்க. கர்மாவை சொன்னா கர்மா அழிந்துவிடும், அதனால அதுல உபபத்தி வராது, பொருத்த மின்மைதான் இருக்கு. ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை. இதுல இந்த பெருமாள் விஷயத்துல அதனால உபபத்தேகன்னுட்டு அவன் அடிக்கிறதுக்கு இப்படி போட்டார். அதே மாதிரி பலம் சொன்னதுனால நீ எந்த தேவத்தையும் பலம் கொடுக்காது, அந்தந்த தேவதைக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எந்தனமானத்தை கொடுப்பான். எந்தனமானத்தை வந்து வேற யாரும் பணத்தை கொடுக்க மாட்டான், பணத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். அனைத்து பலன்களையும் அனுகிரகிக்கிறவன் எந்தனமானே, இப்படி எந்தனமானே அனுகிரகிக்கிறான்னு சொல்லணும். கேட்கணும் பலம் அத சுபபத்தே அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இரண்டாவது சூத்திரம் சுபத்வாச்ச, வேதம் சொல்றது என்ன சொல்லிட்டு, சவாயுஷ மகானஜ ஆத்மா அன்னாதஹ வசுதானஹ அப்படிங்கிறது. அது அன்னாதஹ எது எது போக்கியமா இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கிறவன். அன்னம் அன்னம்னா வெறும் சாப்பிடுறது இல்லை, எதை எதை நம்ம அனுபவிப்போமோ போக்கியங்கள் அதை எல்லாத்தையும் கொடுக்கிறவன். வசுதான் வசுன்னா ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகிக்கிறவன் இந்த எந்திரமான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அது அத மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ற உபநிடத்துல சொல்றது ஏஷக்கேவ ஆனந்த யாதி, ஏஷக்கேவ ஆனந்த யாதி சைத்திரி உபநிடத்தை சொல்லச்சு அது சொல்றது. அதனால ஆகாச ஆனந்தோன சாது ஏசேவானந்த யாத்தின்னா வாக்கியம் இருக்கு. இந்த எம்பெருமான் கணக்கு இல்லைன்னாக்கா நமக்கு ஆனந்தம் வராது. ஏன்னா அவன் தானே நான் நம்ம ஆனந்தப்படுத்துகிறான், ஆனந்தப்படுத்துறதுனா மோட்சம் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த மோட்ச படமோ ஐஸ்வர்யமோ அல்லது லோகத்தில் இருக்கக்கூடிய போகங்களோ எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறவன் எம்பெருமான் தான் சுதத்வாச்ச அப்படின்னு சூத்திரம் சொல்றது. அதனால இந்த இரண்டாவது சூத்திரத்தினால எந்திரமானே எல்லா பலனையும் கொடுக்கிறான்ட்டு ஸ்ருதிய சொல்லுது. போன சூத்திரத்துல உபபத்திய சொன்னோம், பொருத்தத்தை சொன்னோம், இப்பவோ ஸ்ருதிய உபநிடத்தை வேத வேத மாதிரி சொல்றது அப்படின்னு முதல் ரெண்டு சூத்திரத்தினால சித்தாந்தத்தை சாதிச்சுட்டேன். இப்போ பிரதான பூர்வபக்ஷி யாருன்னாக்கா ஜெயமணி தான். அவரும் கர்ம பிராதான்யத்தை சொல்லணும்னு வந்தார். கர்ம அதாவது ரிஷிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னா பிரகஸ்பதி நம்ம சொல்றோம், பிரகஸ்பதின்றது யாரு, தேவகுரு, பரம ஆஸ்திகளான ஆஸ்திகாலான தேவதைகள். அந்த தேவதைகளுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி, குரு பகவான். அப்படிப்பட்டவர் சார்வாக புருஷத்தை ஸ்தாபிச்சார், லோகாயுதி புருஷத்தை. லோகாயுதி புருஷன் என்ன அர்த்தம், பெருமாளை ஒத்துக்காம சரீரமே ஆத்மா, அந்த உடம்புக்கு எது சுகம் கிடைக்கிறதோ அதை ஒண்டிதான் ஒத்துக்கணும், பிரத்யக்ஷம் ஒண்டிதான் பிரமாணம், வேற ஒண்ணுமே பிரமாணம் கிடையாது. அதனால பிரத்யக்ஷத்தை ஒண்டியே பிரமாணமாக ஏற்றுண்டு இதை பண்ணுங்கோ அனுபவிங்கோ இணங்க கிருத்வா கிருதம் பிபேத் அப்படிங்கிற கடனாகியாவது நெய்ய சொல்லி கொடுப்போம். ஏன்னா இந்த உடம்பு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால அனுபவிக்க முடியாது. எல்லாத்தையும் அந்த மாதிரி நீங்க அனுபவிக்கணும். இப்படி இப்படின்னா சொல்லிட்டு போற உண்மையிலேயே
அப்படிப்பட்டவராக சரி எப்பேற்பட்ட மகானவர் என ஆங்கிலத்தர் அவெல்லாம் பல கோத்திரங்களுக்கு பிரவர்த்தகனா இருக்கா அவெல்லாம் அப்படிப்பட்ட மகர்ஷி அவர் அவரை போய் இந்த மாதிரி சொல்லுவாரா அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த எந்த சாஸ்திரத்தை அவ எடுத்துக்கிறாளோ அந்த சாஸ்திரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த பிரதானமா எடுத்துக்கிறார் பிரதானமா எடுத்துட்டு எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அந்த சந்தேகம் வருமோ அதை அத்தனை தீர்த்து வச்சிடணும் அதனால அவ அதை மாதிரி எழுதினா அதனால ஜெயமணி மகர்ஷி அப்படிப்பட்டவர் தான் ஏன்னா ஜெயமணி எப்பேற்பட்ட வேதாந்தின்னுட்டு நிறைய சூத்திரங்கள் பார்த்திருக்கோம் சாட்சாத பிரதிரோதம் ஜெயமணி அடிக்கடி இந்த சூத்திரத்தை காமிக்கிற சுபப்பிரகாசி ஆச்சார் சாட்சாத பிரதிரோதம் ஜெயமணி இது நியாயின அப்படிங்கிறார் அந்த மாதிரிலாம் இவர் வந்து ஜெயமணி பரம வேதாந்தியாக நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் சூத்திரக்காரரே சொல்றார் அப்படி இருக்கச்ச இந்த ஜெயமணி அவர் சொல்லுவேனாக்கா கர்ம பிராதானியம் அனாலிசவாதம் சொல்லாத அங்கீகரிச்சுண்டு அதான் என்னன்னாக்கா இது வந்து ஒரு பட்சத்தை துவக்கி வைக்கணும் கர்மாவுக்கு பிராதாரியத்தை சொல்லலாம் கர்மா எவ்வளவு வசந்தது கர்மாவனாலேயே பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் கர்மாவை அமைச்சுக்க ஆரம்பிப்பா அதுக்கோசரம் ஜெயமணி என்ன பண்றாருனா இது மாதிரி சொல்றாரு மற்றபடி அவருக்கு வந்து பிரம்மத்தை ஒத்துக்கிறதுனால கிடையாது அதனால இங்க பாருங்க தர்மன் ஜெயமணி தான் ஜெயவ ஜெயமணி ஜெயமணி தர்மம் தர்மம் தான் சாதனம் தர்மத்தையே அப்பவே வந்து என்ன அர்த்தம் முன்னாடி சொன்ன பாருங்கோ பல மத உபபத்தே சுழத்வாச்ச ரெண்டு ஹேட்டு அதாவது உபபத்தின்னு ஒண்ணும் பொருத்தம் 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 இன்மை இல்லை பொருத்தம் இன்மை நாம சொன்னோம் ஜெயமணி மதத்தை பார்த்து ஆனா இங்க பொருத்தம் இருக்குன்னு அவர் சொல்றார் உபபத்தே ஒண்ணும் ரெண்டாவது அசையை வேண்டதுனால ஒன்னும் பொருத்தம் உடையது ரெண்டாவது சுதத்வாச்ச சாஸ்திரம் ரெண்டுமே சொல்றது அது பாருங்க தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ இதேத தர்சபூர்ண மாச இஷ்டியை அனுஷ்டிச்சு சொர்க்கத்தை அடைஞ்சிருந்தோம் அங்க ஏதாவது ஒரு தெய்வம் கொடுக்குதுன்னு சொல்லித்தா அந்த வாக்கியத்தை அப்படி இல்லையே அந்த மாதிரி இல்லை எங்கேயுமே வாக்கியம்னாலும் சொல்லலை கர்மாவனால பலன் கிடைக்கும் சொல்லிருக்காரு இதயத்தை சொர்க்க காமம் அப்படின்னு சொல்றது இதுதான் சுதத்வாத்தியம் சொல்ல சாஸ்திரத்தினாலேயே தெரியுது அப்படிங்கிற அதுக்கப்புறம் உபபத்தி என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்தோம் இந்த பலாதிகாரத்துல ஒருத்தன் விவசாயம் பண்றான் விவசாயம் பண்ணான்னாக்க அவனுக்கு அந்த விவசாயத்தினால எத்தனையோ பலன்கள் கிடைக்கிறது பணங்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த விவசாயம் தான் அவனுக்கு பலத்தை கொடுக்குறது அங்கே தேவத்தை எடுத்து நான் தானம் பண்றேன் யாரோ ஒருத்தவரை அவருக்கு நான் தானம் பண்றேன் நான் பண்றதே கிடையாது நான் தானம் எல்லாம் வாங்கி தான் வளர்க்கும் கொடுத்ததே கிடையாது வார்த்தையை சொல்லிருக்கேன் அதாவது தானம் வாங்கிக்கிறேன் நிறைய பேரை சேர்ந்து அங்க தேவதை எல்லாம் கிடையாது எனக்கு ஏறிஞர் வாங்கி கொடுப்பாரோ கம்ப மாமான்னு பெங்களூர்ல இருக்கேன் அவ ஒரு வருஷம் ரெண்டு வாங்கி கொடுத்த போன மார்கழி மாசம் சேரங்கீரை வாங்கி கொடுத்த இந்த மாதிரி எத்தனையோ கை பண்றா அங்க எந்த விதமான இல்லை அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது எனக்கு வந்து நான் கஷ்ட நாராயணன் அவர் நல்லா காவல் கேட்கணும்னா அதுக்கு வந்து இறங்கீரை வாங்கித்தரேன் வாங்கி கொடுத்த இப்ப அந்த இடத்துல எந்த தேவத்தை வந்தது அதனால தானம் பண்ணோம் தானம் பண்ணாக்கா தேவதை கிடையாது ஆனாலும் கூட அந்த இடத்துல அவனுக்கு பலன் கிடைக்கும் புண்ணியம் பண்ணிட்டான் புண்ணியம் பண்ணிட்டு கிடைக்கிறது ஒருத்தன் அன்னதானம் பண்றான் ஒரு தேவதையை நினைச்சிருந்தா பண்றான் பசின்னு ஒருத்தன் வந்தான் பசின்னு வந்தான்னாக்க உடனே அவனுக்கு அன்னதானம் பண்ணான் மகிழ்ச்சி பகுதானம் அன்னதானம் சொல்லியம் எத்தனையோ தானம் பண்ணுவான் அன்னைக்கே சொன்ன பாருங்க சாலக்கிராவ சிலை ஞானம் அந்த மாதிரி கன்னிகா தானம் இந்த மாதிரிலாம் சொன்ன பாருங்க அதெல்லாம் சாமானியம் அதுக்காக அன்னதானம் ஏன்னா அலம் புத்தி அதுல தான் வரும் எனக்கு இது போர்வை போரும் அப்படின்னு சொல்றது இந்த ஆகாரத்தில் அப்படிதானே வரும் இப்ப இந்த கர்மா எல்லாம் இருக்கு தானம் முதலானவை எல்லாம் அதுலேருந்தே பணம் வந்துருக்கே அதுல போய் தேவை இருக்கு அதனால கிருஷி அது மாதிரி உடம்பு ஒருத்தன் பிடிச்சி விடுறான் மசாஜ் பண்ணி விடுறான் பண்ணி விட்டானா அங்க தேவத்தையா வருது
எனக்கு உடம்பு வலிக்கிறது. எனக்கு 2014 சொன்னாரு இது எலும்பு தேய்வு சன்லைட் அது வந்துட்டு. அப்ப என்ன பண்ணா ஒரு பொம்மாட்டிகள்லாம் அந்த பிசியோதெரபி பண்ணினா என்ன வயனை படுக்க வச்சு ஒரு யந்திரம் ஒரு மிஷின் அதை அந்தந்த இது பண்ணி விட்டுட்டார். கரண்ட் அது மாதிரி கிடுகிடுன்னு ஆடிச்சு. அது எவ்வளோ கோல ஆடித்தோ அவ்வளோ கோல சுகமா இருந்தது. எக்காலம் மர்தனம் தற்காலம் மர்தனம் சுகம்ன்ற சுப்ரசாமி எப்ப எனக்கு மசாஜ் பிடிச்சி விடுறாரோ அப்பவே எனக்கு அந்த மாதிரி பலன் கிடைக்கிறது. அது எந்த தேவை இருந்தது. அதனால இந்த உப்பகத்து பொருத்தம் உள்ளமை பொருத்தமும் இருக்கு. நீ பொருத்தம் இல்லைன்னு சொன்ன இல்லையே நாங்க இப்ப பண்றோம் பலன் எப்படி அவருக்குன்னு வாஸ்தவம் தான். அதுக்கு அபூர்வம்னு நம்ம கற்பிக்கிறோம். அந்த அபூர்வத்தை கொண்டுதான் இந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் ஒண்ணு இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் தான் பலத்தை கொடுக்கும். அதுக்குதான் இது சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு ஜெயமணி சொல்ற. தர்மம் ஜெயமணி அப்படிங்கிறவ உபபக்தி தர்மத்தை தான் பலனை கொடுக்கிறது. பலனை கொடுப்பதாக ஜெயமணி திருவள்ளப்படுற பெரிய மகர்ஷி ஜெயமணியும் வையக்கூடாது. ஏன்னா சுவாமி ஜெயமணியும் சாய்க்க போற நாளா இந்த இந்த அத்தியாயத்துல நாளா சாய்க்கிற ஜெயமணி திருவுள்ள வேற அவ வழி வந்தவன குட்டிச்சோர ஆகிட்டாங்க அப்படின்னு வையப்பாரு. அதனால ஜெயமணி மகர்ஷியுடைய திருவுள்ளம் தர்மம் தான். தர்மம்னா என்ன இந்த யாகம் ஹோமம் தானம் இத மாதிரி பண்ற கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மா தான் பலத்தை கொடுக்கும். அது சாட்சாத்தாக கொடுக்கும் பரம்பரையாகவும். அது காரணம் அதையவனாக்க உபபத்தி என்ன சுதி என்ன. நீ சொன்ன உபபத்தி எங்களுக்கு இருக்கு சித்தாந்தம் சொன்னது. நீ சொன்ன இதற்கு சுதி வேதம் சொல்றது என்ன அது எங்களுக்கு இருக்கு. ரெண்டுமே ஜெயமணி மதத்திலேயே இருக்கு. அதனால தர்மமே சொன்னதாக ஆகு. தர்மம் தான் பல சாதனம் கர்மாதான் பல சாதனம் அப்படின்னுட்டு ஜெயமணி மகர்ஷியுடைய திருவுள்ளம். இப்போ அதுக்கு சனாதானம் கிருதிய சூத்திரம் இந்த அதிகரணத்துல சித்தாந்த சூத்திரம் ஆரம்பிச்சு சித்தாந்த சூத்திரமாகவே பேசுகிறார். பூர்வம் துபாகராயணா கேது உபதேசாத் பூர்வம் முன்னாடி சொல்லப்பட்டது தூ அப்படின்னு இருக்கு. பூர்வம் தூ அப்படின்னு தூ அப்படின்றதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வபக்ஷியனுடைய யாதர்த்தி ஜெயமணி சொன்ன கர்மாதான் புலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற பட்சமானது தள்ளப்படுகிறது. அப்படின்னா வேற என்னது பூர்வோத்தம் முன்னாடி சொல்ல பூர்வம்னா பூர்வோத்தம் என்னது பரமபுருடைய பலப்பிரதத்தம் முன்னாடி சொல்லப்பட்ட எம்பிரமாவுடைய பலப்பிரதத்தம் நாங்க சாதிச்சுமே பலமத உபத்தேன்னு அதுதான் அதுதான் பாதராயணர் திருவள்ளப்படுற பகவான் பாதராயணோ மன்னிதே பகவான் பாதராயணோ மன்னிதே. அங்க பாருங்கோ ஜெயமணி ஆச்சாரியோ மன்னிதே இங்க பகவான் பாதராயணோ மன்னிதேங்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா பாதராயணர் ஆச்சாரியர் ஜெயமணி அவருடைய சிஷ்யர் ஆனால் நமக்கு அவரும் ஆச்சாரியர். அது மாதிரி பாதராயணரோ சாட்சா சூத்திரகாரரையோ பாஷ்யக்காரரையோ பகவான் சொல்லணும் தேசிகனோ சிவபிரகாசியாச்சாரோ அதே மாதிரி உலகம் பாஷ்யக்காரர் பெரிய மகான்கள்லாம் எழுத வெறும் பாஷ்யக்காரன் எழுத மாட்டார். சோகத்தை வரலாம் இந்த மாதிரி வச்சனமா இருக்கிறதுல பகவதா பாஷ்யகிருதா பகவத் பாஷ்யகாரைஹி பகவத் ராமானுஜமணிஹி பகவத் ஞாபகம் பகவத் சப்தமானது ரொம்ப கௌரவமான வாக்கியம் பதம் அவ்வளவு கௌரவிக்கணும். பகவானுக்கு சொல்லுமா அவள் எல்லாரும் கரூர் சுவாமி தேசிகனிலே பகவான் சேர்க்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியார்கிட்ட பக்தி இருக்கணும். நம்ம சேவிக்கிற ஆச்சாரியரே உத்தனை பகவானை பார்க்கிற மூலியம் அவன் அவர் பகவான் நாம எல்லாம் பக்தா அப்படிதான் நம்ம ஆச்சாரியால பார்க்கணும். அதனால இந்த இடத்துல பரமபுருவனுடைய பலப்பிரதத்துவத்தால் வாதராயணன் திருவுள்ளப்படுறார். ஏன் கேது உபதேசா ஏன்னா எஜ தேவ பூஜாயான் இருக்கு. எஜ தேவ பூஜாயாம் எஜேத்த அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன கருத பூர்ண மாசாத்தியம் சுருககாம எஜேத்தேன்னு நான் அப்ப எஜேத்தேன்னு என்ன அர்த்தம் அவாரே உட்கார்ந்து இருக்கார். எஜ தேவ பூஜாயாம் ஒரு தேவத்தைய
பூஜிக்கிறது பூஜிக்கிறதுன்னு ஒன்று சொல்லியோ அதுதான் எது 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 தாத்து சொல்றது அந்த ரூக்கு இருக்க என்ன சொல் கிரியாபதம் அது தேவ பூஜை சொல்றது அப்ப என்ன அர்த்தம் நம்ம ஒரு யாகம் பண்ணாள் பாவம் பண்ணாள் அது அத்தனையுமே எம்பெருமானுக்கு ஆராதனமா அவனுக்கு ஆராத்தியனான எந்திரமான பிரீதிப்படுத்தும் பிரியப்படுத்தும் அவன் பிரியமாயிட்டான்னாக்கா பிரீத்தனாயிட்டான்னாக்கா அவன் படத்தை விட்டுருவான் அதுதான் சேவையினம் போதையும் கமயத்தை அப்படின்னு வாக்கியம் தான் இருக்கு அதனால நான் ஆசைப்படுறேன் பழத்தை நான் ஆசைப்பட்டேன்னாக்கா அது அத்தனைக்கும் பகவான் என்ன பண்றான் தெரியுமோ அனைத்துக்கும் பழத்தை கொடுக்குறான் நிறைய பகவத்கீதை இருக்கு யோ யோ யாம் யாம் தனும் பக்தயாச்சதி சசியாத்மான் தாமேதான் யாராருக்கு என்ன யாரு யாரு எந்தெந்த தேவத்தையை குறித்து தியாகம் பண்றாரோ என்னுடைய உடம்பு அன்னைக்கே அதை சொல்ற தன்னுடைய உடம்பு தான் இந்த தேவதைகள் தான் ஆனால் யாகம் பண்றவாளுக்கு தெரியலையாம் திருமாவளுடைய உடம்பு அந்தராத்மாவா திருமாவள் இருக்க அப்படின்னு யாருக்கும் தெரியல தெரியாமலே அந்தந்த உடம்பு அக்னியை குறிச்சு பண்றேன் இந்திரனை குறிச்சு பண்றேன் சூரியனை குறிச்சு பண்றேன் அப்படின்னு பண்றாவா அப்படி பண்ணாலும் அவளுக்கு நான் வந்து புத்தி எத்தனை சிரத்தை எத்தனை அவ பண்ணினான்னாக்கா அவளுக்கு வேண்டிய பலத்தை நானே கொடுக்குறேன் சதயா சத்தையா இத்தம் சத்யாராதனே லபதேது சதற்காமான் மயில் ரவிதான் என்னாலேயே கொடுக்கப்பட்டது என்னாலேயே அனுகிரகிக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது அந்த பலன்கள்லாம் இந்த என்ன ஆராதனை பண்றது மூலமா அடையிறான் அவன் நினைச்சுட்டு இருக்கான் அந்த தேவதையை ஒன்றிதான் ஆராதிச்சுதா ஆனால் எனக்குதான் தெரியும் அந்த தேவதைக்கும் அந்த ஆத்மாவான என்ன அவன் ஆராதிச்சான்னு அதனால எல்லாத்துக்கும் பலப்பிரதன் நான் தான் இதான் ஹேது ரெபலேஷன் இந்த மாதிரி எம்பெருமானே பலப்பிரதனா இருக்கான் அதுக்கு மூல காரணம் கூட இந்த யாகாதிகள்லாம் எம்பெருமானுக்கு ஆராதனமா இருக்கு அப்படி எம்பெருமான ஆராதிச்சாக்கா இவனுக்கு என்னென்ன கிடைக்கிறதுன்னா அவன் விரும்பும் பலனெல்லாம் கிடைக்கிறது அதனால சர்வ பலப்பிரதன் இது பகவானே கர்மா இல்லை அதனால இந்த பரம புருஷார்த்தம் எங்கேருந்து கிடைக்கும் சாமானிய புருஷார்த்தத்திலிருந்து பரம புருஷார்த்தமான மோட்சம் அது பர்யந்தம் நமக்கு கிடைக்கிறதுன்னா எம்பெருமான் கிட்டே கிடைக்கும்ன்றத இந்த அதிகாரத்தினால சொல்ல முடியும் சார் அதன் பிறகு பார்ப்போம் ஒரே ஒரு ஸ்லோகம் ரொம்ப பத்து நிமிடத்துல அழகப்பு இந்த எட்டு அதிகரணங்கள் எட்டு அதிகரணங்கள்னால ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு கல்யாண குணம் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் தேசியம் காமிச்சு கொடுக்கிறது அதிகாரத்தில் மேலான விஷயம் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் இந்த அதிகாரம் சொன்னா இந்த அதிகாரத்துல என்ன கல்யாண குணம் சொல்லப்படும் அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டு சாய்க்கிறேன் என்னென்ன முதல் அதிகரணம் சந்தியாதிகரணம் அந்த சந்தியாதிகரணத்துல என்ன சொன்னாங்கன்னா சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான் சொப்ன கனவுல வரக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அது எப்படி என்னுடைய புண்ணிப்பாப்பு ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக நான் மட்டும் அனுபவிக்கும்படியாக நான் சொல்லணும் எனக்கு இது மாதிரி கனவு வந்துன்னு அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னாதான் உங்களுக்கு வந்து கனவு எனக்கு தெரியும் மற்றபடி நான் ஒன்றிதான் அனுபவிக்க முடியாது அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியகரமான சிருஷ்டியை பண்றவன் இது முதல் அதிகாரத்தினுடைய சுத்தம் இரண்டாவது சுசுப்தி திசை இதாவது சோப்பன திசை முடிஞ்சது சுசுப்தி திசையில நல்லா தூங்கும் அடிச்சு போட்ட மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிச்ச என் உடம்பை யாராச்சும் போலாம் என்னை யாராவது கொண்டு போயிடலாம் இல்லாத உடம்புல இருந்து நான் பிரிஞ்சும் போலாம் ஏதோ இருக்கலாம் ஆனால் நமக்கு அப்படி ஆகிறது இல்லை அப்படி ஆகிறதே கிடையாது ஏன் ஆளை அப்படின்னாக்கா எந்தனமான தான் ஆதாரமாக அந்த உப்பாண்டு நம்மளை ரஷிச்சுட்டு இருக்காங்க அவன் தான் சுதுப்திக்கு ஆதாரம் இதுதான் இரண்டாவது அதிகரணம் தொடபாவாதிகரணம் பேரு அதில் சொல்லப்பட்டது என்னன்னாக்கா இதுதான் அதாவது சுதுப்தி திசையில நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் மூணாவது அதிகரணம் கர்மான சுதிசப்த வித்தரிகரணம் அதுல என்னது அப்படின்னா அதாவது நான் தூங்குறேன் நல்லா தூங்கிட்டு திரும்பி வர்றது நானா இல்லையா வேற யாராவது
அப்படின்னு சந்தேகம் இருக்கும். வேற யாரோ தான் தான் பொறுப்பு விஷயம். சுயினா வேற வந்தவன் வேறன்னு இருக்கு. அது தவறு. அந்த சமயத்திலையும் நம்மளை காப்பாத்தி ரட்சித்து திருப்பி நம்மளை எழுப்பி எல்லா காரியத்தையும் பண்ண இருக்கிறவன் இந்த எந்திரமாகும். அதனால சுத்த கோப்தா சுசுப்தி திசையில நம்மளை ரட்சிக்கிறவன் யார்? போன அதிகரணம் தொடபாவாதிகரணத்துல ஆதாரமா இருந்தான் அது சொல்லப்பட்டது. இந்த அதிகரணத்திலேயோ சுசுப்திக்கு தூக்கத்துக்கு ரட்சிக்கிறான், தூக்கத்துல நம்மளை ரட்சிக்கிறவன் எந்திரமாகும். இது மூணாவது. நாலாவது முக்தாதிகரணம். மூர்ச்சை அடைஞ்சிட்டாக்கா மூர்ச்சைன்றது என்னது அப்படின்னு கேட்டுட்டு அர்த்த சம்பத்தின்னு சொன்னார். அதாவது மரணத்தை அடையறதுக்கு போனவன் ஏதோ காரணத்தினால திரும்பி வந்துட்டான் பாதி வழியில திரும்பி நினைவு வந்துட்டு இதான் மூர்ச்சைன்னு சொன்ன. அதுக்கு சுவாமி என்ன அந்த முக்தாதிகரணத்தை அர்த்தம் என்ன திருக்கல்யாணம் என்ன அப்படின்னாக்கா இந்த மூர்ச்சா அவஸ்தையிலிருந்து நம்மளை வெளில கொண்டு வர எழுப்புறது. அதே மாதிரி சில பேர் எழுந்து வந்துடுவார், திருப்பி குறைச்சி க்ஷேமமா இருப்பார். இன்னும் சில பேரோ நேரம் மரணத்தையே அடைஞ்சிருப்பார். இந்த ரெண்டுத்தையுமே பண்றவன் அவன் தான். நமக்கு ரெண்டுமே அனுகிரகம். அவங்க கணக்க நம்மளை எழுப்பி விட்டான்னாக்கா இங்க கைங்கரியம். நம்மளை கணக்க அங்க அரிசியம் போயிட்டான்னு அங்க கைங்கரியம். உனதான் வித்தியாசம். மற்றபடி எங்கேயும் கைங்கரியம் தானே. அனந்தாரவன் சேர்த்து பாருங்க. அப்புறம் அவனுக்கு உப்பம் உற்பத்தி எது பண்ணிட்டு இருக்க உப்பகைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பாம்பு கடிச்சு கொடுத்து அந்த சமயத்துல இதற்கு கவலையே படல. சிவகங்கை மலையான் கேட்டேன் ஆழ்வானே இந்த மாதிரி பண்றேன் நியாயமா? வைத்தியம் பார்த்துக்க வேண்டாமா? பாம்பு கடிச்சு கொடுத்துரும். ஆனாலும் தேவதற்கு பண்றேன்னா அது சொன்னேன். பாம்போட வீரியம் அதிகமா இருந்ததுன்னாக்கா அங்க கைங்கரியம், என்னோட வீரியம் அதிகமா இருந்ததுன்னா இங்க கைங்கரியம். என்னோட வீரியம்னு என் கர்மா, என் பிராரத்த கர்மா அதிகமா இருந்தா இங்கதான் இருந்தான். ஆனால் இங்க நான் கைங்கரியம் பண்ணிட்டு போறேன். இல்ல போனா அங்க கைங்கரியம் பண்றேன். எத்தனையோ சொல்லிருக்கேன் எல்லாம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மூர்ச்ச தசை வந்துருச்சுன்னாக்கா சில பேரை எழுப்பி விட்டு நனவை கொடுத்து இங்கேயே நிலா உபயோகம் இருக்க வைக்கிறான். இல்லாம போனாக்கா அங்க அனுப்பிச்சுடுறான். மரணத்துல மரணத்தை கொடுத்துடுறான். அந்த காரியத்தை பண்றதுனால அவன் அந்த மாதிரி ஒரு கல்யாண உணவு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உபயரஞ்சு ஆடுகிறவன். அதுல சொல்லப்பட்டது என்ன? தோஷமற்றவன், சுபமான கல்யாண குணங்களையும் உடையவன் அப்படின்னு ரெண்டு விஷயம் அங்க சொல்லப்படுறது. அதனால உபயரஞ்சாளர் சொன்னது ஹயப்பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானன் அப்படின்னு சொல்றது. இது உபயரஞ்சாளிகளும். அதுக்கப்புறம் அரிகுண்டவாதிகள். அதுல அச்சேதனங்கள்லாம் எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கிறதுனால எம்பெருமான் அம்சி, அதாவது இவைகள்லாம் தேகமா இருக்கு. முன்னாடி அம்சாதிகரணம் வந்தது ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகத்து கடைசி அதிகரணம். அதுல ஜீவன் எல்லாம் அம்சம் எம்பெருமானுக்கு, ஜீவனை குறித்து எம்பெருமான் அம்சி அப்படின்னு அங்கு சொல்லப்பட்டது. இந்த ஐகுண்டவாதிகரணத்துல அச்சேதனங்கள் இருக்கு போறதோ அவைகள்லாம் எம்பெருமானுக்கு தேகங்கள் அம்சங்கள். அதனால எம்பெருமான் அவைகளை குறித்து அம்சி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது. இது ஆறாவது அதிகரணம். ஏழாவது அதிகரணம் பராதிகரணம். அதுல பாரம்பரியம் எம்பெருமான் தான் பாரம்பரியம். அதுக்கு எல்லை நிலையமே அவன்தான். அவனை தவிர்த்தவர் யாருமே கிடையாது. அவனை காட்டிலும் சமமானவனும் இல்லை, அவனுக்கு மேலையும் இல்லை. நகரசமஸ்தாபி அதிகரித்து பேசுகிறது அப்படின்னு தான் சொன்னதுனால இந்த பாரம்பரியத்துக்கு எல்லை நிலம் எந்திரமானே அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. இது ஏழாவது அதிகரணம் பராதிகரணம். எட்டாவது அதிகரணம் பலாதிகரணம். பலாதிகரணத்துல சர்வ பலப்பிரதன், அனைத்து பலத்தையும் அனுகிரகிக்கிறவன் எந்திரமானே அப்படின்ட்டு இது வச்சது. அதுவும் அந்த பல சகல சர்வபலப்பிரதத்தை ஏன் அப்படின்னா பக்தி பூமியே பக்தினாக்க இந்த பிரம்ம வித்தியன்னு அர்த்தம். இந்த பக்தி யோகமான பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுனால இவனுக்கு அப்ப தெரியணும். இந்த மாதிரி நம்ம பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சோன்னா நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அது பெருமாளே பணத்தை கொடுப்பான். அதனால அதுக்கோசம் சர்வபல பிரதத்தத்தை இந்த சாட்சி முடிச்சே இருக்கு.
அது மட்டும் இல்ல, இந்த கடைசி இதுல நம்ம சொல்றாரு இந்த குணங்கள் இதெல்லாம் சொல்றதுமே இந்த எட்டு குணம், எட்டு குணத்திலையும் ஒவ்வொன்றத்திலையும் அவாந்தர குணங்கள் அநேகமா இருக்கு. ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய தர்க்க ஞான குணங்கள் ஒவ்வொன்றத்திலையும் இருக்கு. இவைகள்லாம் சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சாங்கரார் சொல்ற மாதிரி, அத்வைதிகள் சொல்ற மாதிரி பொய் அப்படின்னு சொல்றது தப்பது. அல்லது மாத்திரைகள் சொல்ற மாதிரி எல்லாமே துச்சம், தெய்வமே கிடையா கிடையாதுன்ற இல்லாத தெய்வத்துக்கு என்னத்துக்கு குணம் அப்படின்னு சொல்லவும் கூடாது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க அப்ப உபாசனமே சித்திக்காது. அந்த பல வித்தியைகள்லாம் இருக்கு, அவைகள்ல ஒவ்வொரு வித்தியைகள்லயும் நிறைய கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. அந்த கல்யாண குணங்கள்லாம் நமக்கு சித்திக்கவே சித்திக்காது, விசாரிக்கவே வேண்டாம். பொய்யான விஷயத்தை பத்தி எதுக்கு விசாரிக்கணும், இருக்கிறத பத்தி சொன்னாலாவது பரவாயில்ல, இருக்கிறத பத்தி சொன்னாலாவது பரவாயில்ல. காணல் நீரை பார்த்தேன், காணல் நீர் தான் அங்க தண்ணியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த தீர்த்தம் சுத்தி சென்று இருக்குமா, அது உப்புகரிக்குமா, இதுவா அழுக்கா இருக்குமா, நன்னா இருக்குமா, படிக்கமா இருக்குமா, எனக்கு விசாரம் இல்லாத ஒண்ணு பத்தி யாராவது விசாரம் பண்ணுவாளோ. ஆனால் சூத்திரகாரரோ நம்ம சித்தாந்த பிரகாரம் 26 அதிகரணம் அந்த பாதத்துல, அடுத்த பாதம் அறுத்து வருது உணவு நம்மார் பாதம், அது 26 அதிகரணங்கள் பாருங்க. இந்த பிரம்ம மீமாம்ச ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திர மீமாம்ச இருக்கே சாரியக பாஷ்யம், அதுல அதிக அதிகரணங்களை உடைய ஒரே பாதம் இந்த அடுத்த பாதம் தான் குண உபசம்ஹாரம். உங்க பட்சத்துல சொன்னாக்க குண சம்ஹார பாதம், குணங்களே இல்லாத பாதம் நீங்க சொல்லணும், குண சம்ஹார பாதம். அத்வைத மதத்துல நம்ம மதத்திலேயோ குண உபசம்ஹார பாதம், குணங்களை உபசம் வைக்கணும். உபசம் வைக்கிறது என்ன, இங்கே இல்லாத குணத்தை அங்கேயிருந்து எடுத்துக்கணும், அங்கே இல்லாத குணத்தை இங்கேயிருந்து எடுத்துக்கிறது, இது உபசம்ஹாரம். இதுதான் அதிகபட்சமாங்கிற காரியம் சொல்ல போறேன். எப்படின்னா விசாரம் பண்ணணும்னாக்க அதுக்கு குணங்கள்லாம் சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தாதான் அதை அங்கீகரிக்க முடியும். அதனால இந்த பிரம்ம வித்தியைகள்ல கல்யாண குணங்கள்லாம் நிறைய சொல்லப்படுறது, அதையெல்லாம் உண்மையா இருந்தாதான் விசாரிக்க முடியும். அதனால விசாரிக்க போறாரு, சிந்தனை பண்ண போறோம். அதனால இவைகள்லாம் சத்தியமானவைகள். அதனால இந்த பாதத்தில் சொல்லப்பட்ட 8 கல்யாண குணங்கள், அந்த 8 திருக்கல்யாண குணங்களும் அவாந்தர வேதங்கள்லாம் நிறைய இருக்கு, அவைகளோட சேர்ந்தது உண்மையானவைகள் அப்படிங்கிறத இந்த கடைசி ஸ்லோகம் பாதத்தை அதை சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க, பாதே சுவாத்மார்த்த ஹேது ததயமிக சுஷுத்தி ஆதி சுத்த குப்த மந்தோத்போதாதி கர்த்தா இப்படி விசாரம் பண்ணினதுனால இந்த மாதிரி உபபாதனம் பண்ணிருக்கோம், நல்லா விசாரம் பண்ணி ஸ்தாபிச்சிருக்கோம். அப்படி ஸ்தாபிச்சதுனால இக பாதை, இந்த பாதத்துல எந்த பாதம், உபயோகிங்க பாதம், குணாத்தியாயத்துல 2 பாதம், அதுல அயம் இந்த பரமாத்மா, அயம் இந்த பரமாத்மா சுவாத்மார்த்த ஹேது, சொப்ன சம்பந்த சொப்னத்துல வரக்கூடிய பதார்த்தங்கள்லாம் இருக்கு தொடங்கோ அதுக்கு ஹேது காரணம் சிரஷ்டா, அவன் தான் சிருஷ்டிக்கிறவன். இது முதல் அதிகரணத்தினுடைய சந்தியாதிகரணத்துடைய. அதுக்கப்புறம் சுஷுப்தி ஆதிருத்தி பதபாவாதிகரணம், அதுல சுஷுப்தி இந்த தூங்குற நிலை இருக்கு பாருங்கோ, அதுல எம்பெருமான் ஆதாரமாக இருந்துருக்கான். இது பதபாவாதிகரணத்தினுடைய குணம், திருக்கல்யாண குணம். அதன் பிறகு தூங்கினான், இது ஒரு அபூர்வமான விஷயம், கொஞ்சம் தூங்கினான்னு சொல்லுங்கோ, தூக்கத்திலே அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னோம், தூக்கத்திலே அவன் போக மாட்டார், இதான் சித்தாந்தம். ஏன் அப்படின்னு அவன் ரசிச்சுட்டு இருக்கான், அந்த உடம்பை விட்டுட்டு அவன் போக மாட்டான், அவன் போகச்ச முடிச்சுட்டு இருந்தா போவான். நம்மளை கூப்பிட முடியாது அவரால், அவன் மயக்கம் அடையலாம், அந்த சமயத்துல பேச முடியாம இருக்கலாம்,
நாக்கள்லாம் எதுவாக போயிடும், பிரஜை வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் முழுச்சின்றிருக்கே தான் வாக்கு போடலாம். அதனாலதான் சுத்த போக்தாவன் சுருத்துக்கு போக்தாவாக இருக்கணும். அதனால இந்த இடத்துல மூணாவது அதிகாரத்துக்கு போகும்போது கர்மான சுதேசத்தை தூங்குறவனுக்கு விநாசம் கிடையாது, அவன் எழுந்த எழுந்து முழிச்சிருந்தான்னாதான் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும். அதனால சுத்தபோக்தன் இந்த பகவான் சுத்தபோக்தாவா இருக்க. இது மூணாவது அதிகரணத்தினுடைய திருக்கல்யாண குணம். நாலாவது முக்தாதிகரணம், அதுல முக்த உத்போதாதி கர்த்தா, முக்தன் மூர்ச்சிதம் மூர்ச்சி அடைஞ்சவன் அவனுக்கு சில சமயம் என்ன பண்ற பிரமாணாக்கா உத்போதம், சில பேர் சில சமயம் எழுப்பி விட்டுடுற நினைவு பட்டுடுற, மயக்கம் தெரிஞ்சு மூச்சை தெரிஞ்சு திருப்பி இந்த ரோகத்தான் வாழலாம், அதையும் பண்ற. அதனால உத்போதகர்த்தா ஆதி சப்தத்தினால சில சமயத்துல சில பேருக்கு மரணத்தையும் கொடுத்து விடுற. என்ன கருது சில சமயம் உத்போதத்தை கொடுக்குற பண்ற, இன்னொரு சமயத்துல மரணத்தை பண்ற, அத மாதிரி இந்த இடத்துல. அதனால இது ரெண்டும் இருக்கு, முக்த உத்போதாதி கர்த்தா, இதுதான் அங்க ஒரு கல்யாண குணம். இது நாலாவது அதிகாரத்தினுடைய சுத்தம். அப்புறம் து அப்படின்னு இன்னொன்று இருக்காது, வந்து முக்தோத்போதாதி கர்த்தா து அப்படின்னு இருக்கு. இந்த தூன்றது பாத பூரணம்னு வியாக்கியானம் பண்ற, அல்லது இந்த நாலு அதிகரணமும் ஒரு தனி பேட்டிக்கை ஏற்கனவே சொல்லிருக்கும், நாலு அதிகரணமும் தனி பேட்டிக்கை, அப்புறம் கடைசியா வந்த நாலு அதிகரணம் இது தனி பேட்டிக்கை அப்படின்னு சொல்லிருக்கோம். அது சொல்றதா கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி அனக சுபகுணம் இது உபயோகிக்காது, அனகம் அகம்னா தோஷம், அனகம்னா தோஷம் அற்றவன் ஹய பிரச்சனை கண்ணம் அனக, அனகமான தோஷமற்ற ஹய பிரத்தினீகமான சுபகுணாகும், சுபகுணங்கள்லாம் எவனுக்கு இருக்கோ அவன் அனக சுபகுணன். அனகாக சுபகுணாக எஸ் எஸ் அதாவது ஹய பிரத்தினீகமான திருக்கல்யாண குணங்கள் எவனுக்கு இருக்கோ அவன் அனக சுபகுணன். அதனால அனக சுபகுணனா எழுந்துட்டு இருக்கும். அது உபயலிங்காரிகளத்தினுடைய இது கல்யாணம் சொல்லப்பட்டது. அப்புறம் சுவதேகி அம்சி அசித்திகி அம்சி, தனக்கு தேகமா இருக்கக்கூடிய அசேதனங்கள் இருக்கு, அவைகளினால எந்திரமான் அம்சியாக இருக்கான், அப்படி இவைகள்லாம் அம்சமா இருக்கு. அந்த சூத்திரம் பூர்வகத்வா அப்படின்னு அம்சாதிகரணத்துல எப்படி ஜீவன் எந்திரமானுக்கு அம்சமா இருக்கான்னு சொன்னமோ அந்த மாதிரி அசேதனங்கள்லாம் எந்திரமானுக்கு அம்சமா இருக்கு. அதனால அசேதனங்களை அம்சமாக உடையவன் அம்சியாக எந்திரமான் இருக்கான். எந்திரமானுக்கு எப்பொழுதும் அம்சித்வம், நமக்கும் அசேதனங்களுக்கும் எப்பொழுதும் அம்சத்வம், இதான் விசேஷமானது. அம்சமாத்தான் நம்ம இருக்க முடியும், அம்சின்றது நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பராதிகரணம் பாரம்யசி ஏக சீமா, பாரம்யம் பரதேவதா பாரம்யம் இருக்கு பாருங்க, அதுல ஏக சீமா இவன் ஒருத்தம்தான் பரன், இவனை கேட்டதால் யாருமே கிடையாது. சீமான எல்லை, அந்த எல்லை இவனுக்கு இவங்கிட்டே முடிவு போச்சு, இவனை கேட்ட யாருமே கிடையாது. அதனால இது பராதிகரணத்தினுடைய திருக்கல்யாண குணம், பாரம்பத்தை உடையவன் பரதேவதா பாரமர்த்திய அதிகாரம் சொல்ல முடியும், அது அத்தனைக்கு சொல்லப்பட்டது. அப்புறம் சகல பணப்பதாக பலாதிகரணம், அதில் சொல்லப்பட்டது திரிவர்க்க அபவர்க்க பலப்பதன், பிரம்மார்த்த காம மோஷங்கள் நாலு, அந்த நாளத்தையும் உனக்கு வகிக்கிறவன் எந்திரமான். எதுவுமே இன்னொருத்தர் கொடுக்கல, யாரையும் படுத்துல எந்திரமான், நான் தானே உங்களுக்கு நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு எந்திரமான் பேசுற. அதனால சகல பலப்பதனாக எந்திரமான் இருக்கான்ட்டு பலாதிகரணம். இப்படி இந்த மாதிரி அனன்ய சாதாரணமாக அற்புதமான திருக்கல்யாண குணங்களை இவன் உடையவன் அப்படின்னு சொன்னதுனால ஏன் அப்படின்ன, பக்தி பூமியே உச்சதை, பக்தி பூமியே உச்சதை, பக்தி பூமா, பூமான்னு அதிகம்,
நமக்கு இந்த பிரம்ம வித்தியை எல்லாம் இருக்கு பாருங்கோ, அதுல நிறைய அபிவிருத்தி உண்டாகணுமா, விருத்தி அணிந்தே இருக்கணுமா, விசுவாசம் அதிகமாகி எந்திரமான நினைச்சுட்டே இருக்கணும். சுவாமி தேவதின் சிவத்தேசத்தார் சாக்கிற நம்ம எல்லாம் பக்தியோகம் பண்ணலையே, நமக்கு என்ன இது தேவையில்லைன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, பிரபஞ்சனா போயிட்டாக்கா இந்த பக்தி யோகம் பலமான மனம் போயிடும். இந்த உத்தர 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 தசை இருக்கு பாருங்க, புற சித்திர தசா, அது படதசா, அதுதான் பக்தி யோகம். அங்க சாதனம் பக்தி யோகத்துல அது சாதனமா இருக்கும், பிரபத்தியிலேயோ இது படதசையா இருக்கும். அதனாலதான் படசாதன பக்தி தியான் பக்தா அப்படி தா உபவ் அப்படிங்கிற சுவாமி உபாய பாகாதிகாரத்துல. அதனால சில சமயம் யோகிகளுக்கு பக்தி யோகமானது சாதனமா இருக்கும், ஆனால் நம்மளவாய் அகிஞ்சனாருக்கு அனநிகதிகாலுக்கு பக்தியானது பலமாக இருக்கும். ஆனால் நாமளும் பக்தால் தான், நாமளும் பிரபண்ணால் தான். பக்தி யோக நிஷ்டம் அங்கத்தை பண்றான், பிரபத்திய அங்கமாக அனுஷ்டிக்கிறான். அதனால இந்த மாதிரி நமக்கு அதிகமாக பக்தி வரணும். அதுக்கோசரம் தான் இப்படிப்பட்ட திருக்கல்யாண குணம், அது பக்தி யோகமா இருக்கட்டும் சாதனமாக அல்லது பலமாக இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும், ஆனால் இந்த சாஸ்திரத்துல பக்தி யோகம் தான் பிரதானமா சொல்லப்படுறது. அதை பத்தி தான் மூணாவது பாகத்தை விசாரிச்சுட்டு வர்றாரு. அதனால இந்த பிரம்ம வித்தியில நமக்கு இது வரணும், அபிருச்சி அதிகமா வரணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள்லாம் அதிகமாக சொல்லப்பட்டன. இந்த மாதிரி சொல்றதுனால இப்படி ஏவம் குணாதோ சத்தியேகி, இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்கள்லாம் அவைகளிடத்தில் சத்தியேகி சத்தியமா இருந்தால்தான், சத்தியமா இருந்தாதான் அச பரபஜனே தூடபேதாது சிந்தியம். அப்படி இந்த குணங்கள்லாம் உண்மையா இருக்கணும், உண்மையா இருந்தால்தான் பரபஜனே, பரபஜனம்னா பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யா குணங்கள்னா இவ்வளவு இவ்வளவு பிரம்ம வித்யைகள், அந்த பிரம்ம வித்யைகள் 32 சாதாரணமா சொல்றேன். முக்கியமாக இருக்கு நிறைய பிரம்ம வித்யைகள். உச்சமன் சுவாமி வருஷப்படுத்துற இந்த வித்யைகள்ல சொல்லப்பட்டது, இந்த உபநிடத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம வித்யைகள் நிறைய எழுதுறாரு சுவாமி. அதனால இத்தனை பிரம்ம வித்யைகள்லாம் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட ரூப பேதங்கள், அதாவது இந்த பிரம்ம வித்யை இத்தனை கல்யாண குணங்கள், வைஸ்வர வித்தியிலே உலக கல்யாண குணங்கள், நகர வித்தியிலே உலக கல்யாண குணங்கள், சாஞ்சல்ய வித்தியிலே உலக கல்யாண குணங்கள், அவை ரூப பேதம் 28 27 அதுல சொன்ன குணம் இங்க இருக்காது, இங்க இருக்கிற குணம் அங்க இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு வித்யைக்கும் சில குணங்களை அறிவிச்சு சொல்றது ரூப பேதம். அதெல்லாம் சிந்திக்கிறதுன்றது அடுத்த பாகத்துல வரப்பு வருது. அப்போ இந்த கல்யாண குணங்கள்லாம் உண்மையா இருந்தால்தான், இந்த திருக்கல்யாண குணங்கள்லாம் உண்மையா இருக்கணும், அத்தியாயிகள் மாதிரி பொய்யா சொல்லக்கூடாது. நித்யா சொல்லிட்டாக்கா பொருளையெல்லாம் சிந்தனையே பண்ண வேண்டாம். அதனால 8 அதிகரணங்கள் 8 கல்யாண குணங்கள் இவைகள்லாம் எதுக்கு சொல்றதுன்னு, பிரம்ம வித்தியானது நமக்கு வித்தியாயே இருக்கணும், நன்னாக விசுவாசம் வரணும், நிறைய நமக்கு அதில் ஈடுபாடு வந்து அமைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாண குணங்கள்லாம் உண்மையா இருக்கும், உண்மையா இருந்தாதான் அடுத்த பாதத்துல சிந்தனம் பண்ண போறதுன்றது சபலமாகும், இல்லாத போனா வியர்த்தமா போயிடும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சங்கரவைச்சு சுவாமி எதிர்ப்பு. பாதே ஸ்வப்னார்த்த ஹேது கதயம் சுத்தகோப்த முத்தோதாதிகர்த்தா ஸ்வனக சுபகுணோ மோசித்திரம் ஸ்வதேகை கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தபுரவே நமஃ.